வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, உங்கள் ஒய்ஃப் மீன் குழம்பு கேட்டாங்க, மீன் குழம்பு செய்யலாமா? ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யறதா இருக்கு. ரோடு கிராஸ் பண்ணணும், வண்டி வந்து இருக்கு. அடுத்தது ஆதம்பாக்கம் நேதாஜி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்தர் வந்து மீன் கடை வச்சுருக்காரு. உள்ளே போகலாமா? ரொம்பலாம் கிடையாது, எங்கள் ஒய்ஃப் மட்டும் தான் சாப்பிடுவோம், வேறு யாரும் சாப்பிடல. பையன் சாப்பிட்டு வந்துடும் ஆஃபீஸில், நான் மீன் சாப்பிட மாட்டேன். உள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. எங்கள் ஒய்ஃப் வந்து வஞ்சர் மீன் பார்ப்பாங்க. வஞ்சர் மீன் இல்லை, சங்கரா இருக்குது, கிழங்கா இருக்குது, வவ்வால் இருக்குது. இது என்ன மீன்மா? இது காணாங்கத்தான் பண்ணா மீன், இவ்வளோ ஐட்டம் இருக்கு. ஓகே, நம்ம சங்கரா வாங்கிக்கலாம். சங்கரா மீன் எவ்வளோம்மா? சரி, என்ன ஒரு கால் கிலோ போட்டுமா? போதும் போதும், எங்கள் ஒய்ஃப் பண்ணதான் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கியா தம்பி? ரைட், ஓகே. ஆக்சுவலாக எங்கள் ஒய்ஃப் வந்து மூணு மீன், குழம்புல ஒன்று போட்டு ரெண்டு வரத்து கொடுத்துருவாங்க, சாப்பிடுவாங்க. நம்மளை தான் மீன் சாப்பிட தெரியாது, சாப்பிடவும் பிடிக்காது. நீ மீன் சாப்பிடுவீங்கள? நம்மளுக்கு மீன் சாப்பிட பயம். அப்படியே விட்டு அப்படியே ரமேஷ் மீன் கடை வாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ் இருக்காரு. மேக்ஸிமம் மீன் வாங்கினா இங்கே வருவேன், இல்லாட்டி 100 feet ரோட்டில் போவேன். இங்கே கொஞ்சம் வந்ததால் ஈஸியாக இருந்துச்சு, அப்படியே வாங்கிட்டு போயிடலான்ட்டு. வஞ்சரம் தான் நான் ஒரு பீஸ் சாப்பிடுவேன். பட் வஞ்சரம் இல்லை இல்லைம்மா, வஞ்சரம் விலை ஜாஸ்தி இல்லை, விலை ஜாஸ்தி. சங்கரா வாங்கினா பார்த்துங்க. ஓகே, வரம்மா, வரம் தம்பி, பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து சங்கரா வந்து பார்த்திங்கன்னா கிலோ 500 சொன்னாங்க. வேலைச்சீட்டு இப்போ வேலை ஜாஸ்தி தான். சரி, பண்ணலாமா? கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரம் வந்தால பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இதுக்கு தேவைன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டுங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக நான் சங்கரா மீன் மூணே மூணு மீன் வாங்கினேன். இது வந்து 100 ரூபா, கால் கிலோ 100 ரூபா கிட்ட வந்துடுது. ஓகேவா? நல்லா கழுவி வச்சுக்கினேன். அடுத்து 2 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு புளி, புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். கொஞ்சம் கருவேப்பிலை, இது இருந்தால் ஒரு மீன் குழம்பு ரெடி. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான், இதே மாதிரி ஒன்றும் தேவையில்லை. ஈஸியாக பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு மீன் வந்து குழம்புல போட்டு 2 மூணு வறுத்தலான்ட்டுருக்கேன். வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சாத்தூள், கொஞ்சம் உப்பு, இன்னும் வேறு எந்த ஐட்டமும் நான் சேர்க்க மாட்டேன். இஞ்சி பூண்டு தான் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிம்பிளாக தானே பண்ணுறோம், சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ணுறோம். உள்ள போகலாமா? வெல்கம் டு சுரேஷ் பாபு சமையல், வாங்க. ஆக்சுவலாக என்ன சூடாகிச்சான்னு பாருங்கள். ஒரே ஒரு கருவேப்பிலை சும்மா சாம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்க, வெந்தயம் இருக்கு இல்லையா? வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் ஒரு சக்கில் தீஞ்சிடும், தீயாமல் இருக்கிறது தான் அந்த கருவேப்பிலை கழுவி போட்டு. 2 வெங்காயம், வெங்காயம் நல்லா வதக்கணும், நல்லா செவத்து வதக்கணும். நல்லா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடுவோம். தக்காளி நல்லா நல்லா வதங்கணும். ஓகேவா? நல்லா வதங்கணும். ஆக்சுவலாக 3 மீன் இருக்கு. நடுவில் இருக்க மீனை குழம்புல போட்டு 2 மீன் மிளகாத்தூள் தடவி வச்சுருவேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு போட்டிங்களா, 1 கிளாஸ் தண்ணி, அவ்வளோதான். இந்த வந்து பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா கொதிக்கும். ஆக்சுவலாக குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுன்னா பச்சை வாசனை போயிட்டு குழம்பு கொஞ்சம் திக்காயிடும். அதுக்கப்புறம் தான் புளி கரைச்சலை ஊற்றணும்.
நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ போய் பார்க்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து கலந்த ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டேன், இதையும் வறுத்தலாம். இப்போ வந்து புளி சேர்க்கலான்னு நினைக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன் பார்க்கலாமா. இது இருக்கு, இது ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், நல்லா பிசையணும். பிசைஞ்சு வடிகட்டிடலாம் ஓகேவா. இப்போ வந்து புளி கரைச்சல் ரெடி ஆகிடுச்சு, ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஆ, டிக் அடிச்சு பாருங்கள், சவுண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், புளி கரைச்சல். அடியில் ஊற்றிடாதீங்க, அப்படி நிற்க வச்சுருங்க, அவ்வளோதான். பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கலாம். உங்களுக்கு திக்காகனா திக்க வச்சுக்கலாம், தண்ணியாகனா தண்ணி வச்சுக்கலாம். திக்காக தான் இருக்குது, மீன் ஊற்றலாமா. நல்லா கொதித்து குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி இந்த மீனை போட்டலாம் ஓகேவா. இப்போ ரெண்டு மீன் வறுத்துக்கலாம். ஆக்சுவலாக ஒரு எங்கள் ஒய்ஃப் 2 மீன் தான் சாப்பிடுவாங்க, ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. குழம்பு மீன் அவ்வளோ சாப்பிட்றாங்க. நம்ம நைட்டை வாங்கி முட்டை ஒன்று அவிச்சு சாப்பிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னொரு 1 நிமிஷத்தில் மீன் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 1 நிமிஷத்தில் நான் இறக்கலாம், மீனை போட்டுடலாம். அது முன்னாடி ஸோ மீன் வறுவல், மீன் வெயிட்டிங் குழம்பு ஓசுறோம் ஓகே. நல்லா தெரியாது, இப்போ நல்லா திக் அடிச்சு பாருங்கள், நல்லா வாசனை நல்லா இருக்குது. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு மீன், நீங்கள் இருந்தால் 2 மீன் போட்டுக்கணும். அவ்வளோ உள்ளே போட்டேன், கொஞ்சம் குழம்பு வரையே அதனால ஊற்றிட்டேன், அவ்வளோ. 1 நிமிஷம் மீன்லாம் உங்களுக்கே தெரியும், ஒரு 1 நிமிஷத்துலேயே ஒரு கொதி முடிஞ்சிடும், விழுந்துடும் அழகாக. ஸோ இது ஸோ எங்கள் பையன் நைட்டில் அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்டு வந்துடுவான். ஒய்ஃபு மீன் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கு குழம்பு மட்டும்தான் பிடிக்கும், மீன் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட தெரியாது எனக்கு ஓகேவா. சில மீன் குழம்பு போட்டு ஒரு 30 செகண்ட் ஆயிருக்கு, 30 செகண்டில் ஆஃப் பண்ண வேண்டியதான். இது இப்போ திரி போட்டாச்சு, எப்படி ஆயிருக்குங்கண்ணா. அவ்வளோதாங்க, ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசினே பண்ணிட்டேன். குழம்பு எனக்கு பிடிக்கும், பட் மீனை கையை தொட மாட்டேன். எங்கள் அப்பா அதுக்கு மேலே இந்த சீ ஃபுட் எதையும் தொட மாட்டார். இறா, நண்டு, மீன், நெத்திலி, கருவாடு எதையும் எங்கள் அப்பா தொட மாட்டார். எனக்கு அதே மாதிரி தான், பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அந்த வாசனை நல்லாயிருக்கும். மஞ்சள் மீன் ஒருத்தா ஒரு 1/2 துண்டு சாப்பிடுவேன், அது மாதிரி நான் சாப்பிட மாட்டேன் ஓகேவா. நல்லா தெரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா திக்காயிடுச்சு மீன், நல்லா விழுந்துச்சு பாருங்கள், கேட்குங்களா. கை தொட்டா அப்படி உடைக்க பாருங்கள். ஸோ நல்லா குழம்பு வச்சிடலாம் ஓகே. இப்போது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி கருவேப்பிலை இருக்கு இல்லையா, அப்படியே இருங்க. கருவேப்பிலை நல்லா கழுவி சும்மா அப்படி அப்படி போட்டுணும். கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, அதனால் கருவேப்பிலை போட்டேன். ஆக்சுவலாக மீன் குழம்பு வாசனை தூக்கி காமிக்கிட்ட ஒரே பொருள் கருவேப்பிலை தான் இல்லையா. போட்டோன்னு குப்பிலே நல்ல ஒரு வாசனை, இதுவும் நல்லா ஃப்ரீ ஆகுது, நல்லா பலப்பலன்னு ஃப்ரீ ஆகுங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. ஆக்சுவலாக இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். நான் ஒரு கையில் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஓகேவா. இந்த கடாயில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் சூடு எண்ணெயுமே வேறு லெவல், ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்க மாட்டிங்களா, அவ்வளோதாங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா. இப்போ மீன் பார்க்கலாம், நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். பொன்னிறமாக ஆகிடுச்சு, இப்போது மீன் எடுத்து வச்சிடலாம். ஸோ 3 மீன் வாங்கி அழகாக, நல்லா இருக்குங்களா. மீன் குழம்பு நல்லா மீன் ஊறணும், இது நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு ஓகே. தேங்க்யூ வெரி மச் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஆக்சுவலாக ஈஸியாக ஒரு மீன் குழம்பு மீன் ஒன்று செஞ்சாச்சு.
இதே தான் நீங்கள் மூணு மீன் வாங்கியிருக்கேன், நீங்கள் ஆறு மீன் வாங்க, ஒம்பது மீன் பல அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீமெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியில் ஈஸியாக ஒரு மீன் குழம்பு. ஓகேவா? இப்போ நான் ரெண்டுத்தையும் பிடிச்சி காமிக்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். யாரும் எடுக்க முடியுமா? உங்களுக்கு காமிச்சா கூட தெரியாதே இல்லையா? சரி, இந்த வீடியோ பார்க்கணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் ஊரால் சரி எங்கன்னா வச்சு என்ன ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும், எடுக்க முடியாது தெரிஞ்சுங்களா இல்லையா? சரி ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். பை, டேக் கேர். நீங்களும் அந்த மாதிரி மீன் குழம்பு ஈஸியாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.